भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। இன்றைக்கு வியாழக்கிழமை குருவார் குரு பகவானுக்காக அவருடைய வழிபாட்டிற்காக ஒரு சிறந்த நாள் ஆக கருதப்படுகிறது. நம்முடைய குருநாதர் நமக்கெல்லாம் தெய்வம், நமக்கெல்லாமே அவர்தான். அவருடைய ஆசிரமத்தில் மிக சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை பகவானுடைய அருள் எப்படி நம்மை பாதுகாத்து அழைத்து செல்கிறது, எப்படி நம்மை அணைத்து கொள்கிறது, நம்முடைய சங்கடங்களின் போது நம்மை எப்படி அணைத்து பாதுகாப்பு அளித்து அழைத்து செல்கிறது. இன்றைக்கு குரு பகவான் பெருமையை பேச வேண்டும் அல்லவா? அவருடைய அருளாட்சி என்ன என்பது எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த விஷயம்தான். பகவான் இந்த ஆசிரமத்தில் பகவான் சொல்வார், இது இந்த பிச்சைக்காரனுடைய ஆசிரமம் என்று நினைத்து விடாதீர்கள். இது என் தந்தையின் ஆசிரமம். இதோ இங்கே இருக்கும் இந்த சிலை கூட என் தந்தையின் சிலைதான். இந்த ஆசிரமத்தை என் தந்தை அவருடைய சக்தியினால் நிரப்பி வைத்துள்ளார். இந்த ஆசிரமத்தில் எங்கு இருந்து மனதை ஒருமுகப்படுத்தினாலும், ஒருமுகப்படுத்த முயற்சி செய்தாலும் மனம் குவியும் என்று சொல்லியுள்ளார். அந்த சக்தி இந்த ஆசிரமம் முழுதும் எங்கிலும் நிரம்பி இருக்கிறது. அந்த சக்தி தான் நம் பகவான். நம் பகவான் தான் அந்த சக்தி. அந்த சக்தியோடு சேர்ந்து ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதி. எத்தனை பிரச்சனைகளோடு இந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தாலும் நிறைய பேர் என்னிடம் வந்து சொல்வார்கள், உள்ளே நுழைந்த உடனே மனதிற்கு ஒரு அமைதி வந்து விடுகிறது, பிரச்சனைகள் எல்லாம் மறந்து விடுகிறது. அந்த அமைதி தான் நம்முடைய பகவான், இந்த சக்தி தான் நம்முடைய பகவான். சொல்வார்கள் அல்லவா, பகவானே சொல்லியிருக்கிறார், பெரிய பெரிய மகாத்மாக்கள் இந்த நவகிரகங்களை ஒரு ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி விளையாடுவார்கள், கால்பந்து மாதிரி உதைத்து தள்ளி விளையாட முடியும் அவர்களால் என்று. This beggar can play football with the planets. என்று தன்னை பற்றியும் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை இங்கு ஆசிரமத்தை ஒட்டி சமீப காலங்களில் சிலர் ஆசிரம தொண்டிற்காகவே வந்து வாழ்ந்து வருகின்றனர். அதில் குறிப்பாக திரு ராம மாமா, அவருடைய மனைவி மதுரம், மதுரம் மாமி, இவர்கள் இருவரும் அவர்களுடைய சொந்த வீட்டை கும்பகோணத்தில் விற்றுவிட்டு இங்கே வந்து பல கஷ்டங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டு ஆசிரமத்திற்கு தொண்டு செய்து வருகிறார்கள். மதுரம் மாமிக்கு ஒரு முறை ஒரு சங்கடம் ஏற்பட்டது. ராமு மாமாவிற்கு தெரிந்த, ஸ்ரீராமு, கும்பகோணம் ஸ்ரீராமுவுக்கு தெரிந்த ஒரு ஜோசியர் தனசேகரன், அவரும் நம்முடைய பகவானின் பக்தர், பல முறை இங்கு ஆசிரமம் வந்து கொண்டே இருப்பார். இப்பொழுது அந்த கொரோனாவில் தான் அவரை பார்க்க முடியவில்லை. அவர் ஒரு நல்ல ஜோசியர் என்று திரு ராம மாமா சொல்வார்கள். அவர் சொன்னாராம், ஒரு முறை அடுத்த நாள் தனுர் ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன, அதனால் மதுரம் மாமியை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லுங்கள், வெளியில் எங்கும் போக வேண்டாம் என்று எச்சரித்தாராம். மதுரம் மாமி
தினமும் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதுவும் விடிகாலையில் வந்து விடுவார்கள். 5:30 நம்முடைய சமாதி மந்திர் திறக்கும் முன்பு இங்கு வருவார்கள். சமாதி திறந்து நாங்கள் பாடல்கள் பாடுவோம். நாங்கள் பாடல்கள் பாடி முடித்து நகன்ற பிறகு அவர் அங்கு நின்று பகவான் மேலோ ஒரு பக்தி பாடலோ பாடிவிட்டுத்தான் பிறகு ஆரத்திக்கு வருவார். 6:00 ஆரத்தியில் அட்டன் பண்ணுவார். தினமும் விடாமல் செய்து கொண்டிருந்தார். மிக அழகாக பாடுவார். ஒரு இனிய குரல். அவர் அந்த தனுர் ராசியில் 6 கிரகங்கள் கூடும் அந்த நாளிலும் அவர் சொன்னதை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் வந்துவிட்டார். ஆசிரமத்திற்கு வந்துவிட்டார் 5:30 முன்பே. அங்கே நாங்கள் பகவானுடைய திருக்கோயிலை திறந்து பாடல்கள் பாடி முடித்து அங்கிருந்து நகர்ந்த பிறகு அவர் வழக்கம் போல் அந்த இடத்தில் பகவானின் மேல் ஒரு பாடல் பாடினார். அதன் பிறகு இங்கே 5:50 நம்முடைய ஆரத்தி ஆரம்பிக்கும் பகவானுடைய மூர்த்திக்கு. அப்பொழுது பெண்கள் வரிசையில் அவரும் நின்று கொண்டார். இப்படி ஆரத்தி முடிந்த பிறகு ஒவ்வொருவராக சென்று பகவானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி பிறகுதான் அந்த நாமசங்கீர்த்தனம் 6:00 நாமசங்கீர்த்தனம் தொடரும். பேபி என்று சொல்லும் நாங்கள் எல்லோரும் அழைக்கும் அந்த மதுரம் மாமி பகவானை நெருங்கும் பொழுது மயக்கமடைந்து விழுந்து விட்டார். மூர்ச்சையாகிவிட்டார். ஏதோ மாதிரி அவருக்கு வந்திருக்கிறது, ஒரு படபடப்பு வந்திருக்கிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியும் முன்பே மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அந்த பகவானுடைய சன்னதியிலேயே பிரதான மந்திர் விழுந்து விட்டார். உடனே ஒரே பரபரப்பாகிவிட்டது. எல்லோரும் என்ன செய்வது என்று, அடுத்து என்ன செய்வது என்று அதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டோம். அந்த சமயம் பார்த்து சரியாக அந்த 6:00 7:00 வரை, இப்பொழுதுதான் இது ஃபேஸ்புக்கில் வருகிறது, ஆனால் இது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பது தான். இந்த காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் பகவானுடைய நாமசங்கீர்த்தனம் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொரோனா பீரியடில் தான் இந்த ஃபேஸ்புக் ஆரம்பித்தது. இந்த காலை 6:00 7:00 வரை நடைபெறும் நாமசங்கீர்த்தனத்திற்கு நம்முடைய ஆசிரமத்தின் அருகிலேயே அந்த விக்கி ஹவுஸில் டாக்டர் மஞ்சு, அவருடைய கணவர் டாக்டர் சிவகுமார் இருவரும், அவர்கள் குழந்தைகளோடு தங்கியிருக்கிறார்கள், ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களில் யாரேனும் ஒருவர் டாக்டர் மஞ்சுவோ அல்லது அவர் கணவர் டாக்டர் சிவகுமாரோ எப்பொழுதும் 6:00 7:00 நாமசங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வார்கள். அன்றைக்கு டாக்டர் சிவகுமார் உள்ளே நுழைந்தார். இங்கே இவர் கீழே விழுந்து நாங்கள் பரபரப்பாகி இருக்கும் பொழுது டாக்டர் சிவகுமார் சரியாக இந்த 6:00 சங்கீர்த்தனத்துக்கு உள்ளே நுழைந்தார். உடனே அவர் மதுரம் மாமியை நாங்கள் அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு காட்டேஜுக்கு சென்றோம். அங்கு படுக்க வைத்தோம். அவர் வந்து சோதனை செய்து டாக்டரிடம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த சமயத்தில் கணவன் மனைவியாக 2 பக்தர்கள், நம்முடைய பகவானின் பக்தர்கள், ஆனந்தி அவர் லைப்ரரியனாக இருக்கிறார் தர்மபுரியிலிருந்து இருவர், அவர்களுடைய காரில் வந்திருந்தார்கள். 3 நாட்களாக அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆசிரமத்தில் கார் இருந்தாலும் டிரைவர் வரமாட்டார், டிரைவர் வருவதற்கு நேரமாகும். உடனே அவர் இந்த தர்மபுரி ஆனந்தி அவர் கணவரும், நாங்கள் கார் தருகிறோம், நாங்கள் காரில் அழைத்து செல்கிறோம், எங்கு ஆஸ்பத்திரி, யாரிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அடுத்தடுத்து உடனடியாக அவர்களை காரில் டாக்டர் சிவகுமார் அந்த ஸ்பாட்டிலேயே அவைலபிளாக இருந்தார். அவர் செய்ய வேண்டியது செய்த பிறகு அவரை காரில் ஏற்றிச் செல்வதற்கு இந்த தர்மபுரி பக்தர்கள் உதவினார்கள், அழைத்து சென்றார்கள். 9:00 அவர் வீட்டுக்கு வந்து சென்று விட்டார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நவகிரகங்கள் கூடினால் என்ன, அவர் வேறு எங்காவது சென்றிருந்தால் எங்கோ விழுந்திருப்பார். அவர் ஆசிரமத்திற்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்ததால், பகவானுடைய பக்தியாக இருந்ததனால் பகவானை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அவரை வரவழைத்து அவருக்கு என்ன நடக்க வேண்டுமோ, நாம் ஒரு பகவானிடம்
ஒரு குருநாதரிடம் சரணடைந்து அவருடைய சேவையில் ஈடுபட்டோமானால் நம்முடைய கர்மத்தின் வேகத்தினை, நம்முடைய கர்ம வினையின் 75% அவர்கள் உருவி விடுவார்கள். மீதி இருக்கும் 25% நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும், டெய்ல் எண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த ஒரு சிறிதளவேனும் நாம் அனுபவிக்க வேண்டும். அது நமக்கு அவசியம், அது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கே அவசியம். ஆனால் அந்த 20-25% கூட நம்மால் தாங்க முடியாமல் நாம் அலறுகிறோம், எனக்கு ஏன் இப்படி பகவான் சோதனை செய்கிறார் என்றெல்லாம் கதறுகிறோம். நினைத்து பாருங்கள், குருநாதர் இல்லை என்றால் 100% ஒரு துன்பத்தை அனுபவிப்பது என்பது நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. பகவான் அவரை வரவழைத்து அந்த மூர்ச்சியாவதை தன்னுடைய சன்னதியில் பண்ண வைத்து, அங்கு ஒரு டாக்டரை ரெடியாக நிறுத்தி வைத்து, அங்கு ரெண்டு பக்தர்கள் காரோடு வந்து அவரை அழைத்து சென்று, அடுத்து உதவி கிடைத்து, அவர் 9 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்து நன்றாக ஆகிவிட்டார். அவருக்கு என்ன குறை என்பதையும் டாக்டர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள். அதற்கான மருந்துகளை சாப்பிட்டார். இதுதான் பகவானுடைய பாதுகாப்பு. இந்த பகவான் நம் கூடவே எப்பொழுதும் இருந்து வருகிறார். நம் அனைவருக்கும் விதவிதமாய், இது ஒரு விதம் என்றால் பல விதங்களில், நம்முடைய பல சூழ்நிலைகளில், பல சங்கடங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார். கிரகங்கள் நம்முடைய விதியை நிர்ணயிக்கும் தேவதைகள், நம்முடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு நல்லதையும் கெட்டதையும் வழங்குவதற்காக இறைவன் அவர்களை நியமித்திருக்கிறார். They've been appointed to run our lives according to our past karmas. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மிஞ்சியது, அவர்களுக்கெல்லாம் மேலானது தெய்வாருள், குருவருள், திருவருள். அருளில் என்ன வித்தியாசம்? குரு அருள், திருவருள் ஒரே அருள் தான். அந்த அருள் நமக்கு எப்பொழுதும் வழங்கி கொண்டே இருக்கிறார் பகவான். பகவான் சொல்லியிருக்கிறார், அந்த ஆசிரமத்திற்கு வருபவர்கள் ஒருவர் கூட வெறும் கையோடு திரும்புவதில்லை. நீங்கள் நாமும் சொல்கிறீர்களோ இல்லையோ, பரபரப்பாக சிலர் உள்ளே வருவார்கள். 5 நிமிடத்தில் ஒரு சுற்றி விட்டு வெளியே, அதே வேகமாக வெளியே சென்று விடுவார்கள். 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் வேகமாய் ஒரு சுற்ற வேண்டும் என்ற எண்ணமாவது வருகிறது அல்லவா? ஆசிரமத்துக்கு நுழைய வேண்டும், ஒரு சுற்றி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருவதே அருள்தானே. அந்த ஒரு 5 நிமிடம் சுற்றி செல்பவர்களுக்கும் பகவானுடைய அருள் மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. இதை அவர்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் இது சத்தியம் என்று நம் பகவான் சொல்லியிருக்கிறார். நான் சொல்வேன், நீங்கள் ஆசிரமத்துக்கு உள்ளே நுழைந்து வெளியே போனால் ஒரு மூட்டை பகவானுடைய ஆசீர்வாதத்தை அள்ளி செல்கிறீர்கள், அதற்குரிய பலன் கிட்டாமல் போகாது. அப்படி ஒரு சக்தி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது அந்த ஆசிரமத்தில். அப்படி ஒரு பகவான் இங்கே நின்று கொண்டு சதா நமக்கு ஆசீர்வாதம் செய்த வண்ணம் இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம்.